வெல்கம் டு சுபாஷ் சாரூ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து இண்டோரில் வளர்க்கக்கூடிய ஒரு ஈஸியான பத்து பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இதில் வந்து நான் பத்து பிளான்ண்டை பற்றி தான் கொடுத்துருக்கறேன் இது தள்ளியும் நிறைய பிளான்ஸ் இருக்குது அது அடுத்ததாக வரும் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிசி பிளான்ட் இந்த சிசி பிளான்ட் வந்து நீங்கள் கணக்காக இன்டோரில் வச்சிங்க அப்படின்னா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் சன்லைட்டே வந்து போதும் அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் லுக்கில் இன்டோரில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஆனால் இந்த பிளான்ட்டை அவுட்டோரில் வைக்கும்போது சின்ன சின்ன பூக்கள் வந்து பூக்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை இதுக்கு நம்ம ரெண்டாவது பிளேஸ் வந்து கொடுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி தண்ணீர் ரொம்ப அதிகம் விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இண்டோரில் வச்சு தண்ணீர் கொடுத்தீங்க அப்படின்னா கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு செடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர் வேரியேஷன் இருக்குது அதே மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து நம்ம வீட்டில் இண்டோராக வளர்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளான்டாக வந்து இருக்கும் மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து மணி பிளான்ட் மணி பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது நிறைய வேரியேஷனும் இருக்குது இதை வந்து ஹேங்கிங்காக வளர்க்கலாம் கிளைம்பிங்காக வளர்க்கலாம் இல்லை நீங்கள் ஒரு சின்ன பேஸ்கெட்டில் கூட வளர்க்கலாம் இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து கருவ் பண்ணி வளர்க்கலாம் ஸோ இதை வந்து வாட்டரில் சாயிலில் கூட வளர்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டு பிளான்டாக இருக்கும் அடுத்ததான் நாலாவதாக நம்ம இண்டோரில் வளர்க்குறதுக்கு பெஸ்ட்டு பிளான்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பிலோடென்ட்ரான் வெரைட்டிஸ் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடல் வந்து இருக்குது நிறைய கலர் வேரியேஷன் வந்து இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து நியான் பிலோடென்ட்ரா நம்மகிட்டயும் இதில் வந்து ஒரு நாலு வெரைட்டிஸ் வந்து இருக்குது இது அவுட்டோரில் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய இலைகளாக இந்த மாதிரி ரொம்ப பெருசாக வந்து தொட்டி ஃபுல்லாக நிறைஞ்சி வரும் நீங்கள் இதை இண்டோரில் வச்சிங்க அப்படின்னா அப்படியே சின்ன சின்ன இலைகளாக வந்து வர ஆரம்பிக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் கிட்டத்தட்ட இதுவும் நம்ம மணி பிளாண்டை எப்படி கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி கேர் பண்ணிங்க அப்படின்னா போதும் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிலோரியன்ட்ரான் வெரைட்டி தான் ரொம்பவே அழகாக இருக்குதுல்ல ஸோ இது வந்து இன்றோருக்கு பெஸ்ட்டு பிளான்ட் அடுத்ததாக அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிங்கோனியம் ஸோ இந்த சிங்கோனியத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர் இருக்குது நீங்கள் இன்டூரை வந்து கலர்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்னா இந்த சிங்கோனியம் வந்து ஒரு பெஸ்ட்டு வெரைட்டியாக இருக்கும் ரெட்டு எல்லோ நியான் பிங்க் ஒயிட் எல்லா கலர்லேயுமே உங்களுக்கு வந்து சிங்கோனியம் வந்து கிடைக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம மணி பிளான்ட் மாதிரியே கேரி பண்ணி வளர்க்கக்கூடியது இந்த பிளான்ட அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவதாக பார்க்கக்கூடியது பெப்பரோமியா இந்த பிளான்ட் வந்து உங்கள் அதிகமாக யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு கேட்டஸ் வெரைட்டியில் உள்ளது இதுலேயுமே உங்களுக்கு நிறைய வேரியேஷன் டைப் வந்து இருக்குது இது வந்து அதில் இருக்கக்கூடிய ஹேங்கிங் பெப்பரோமியா இண்டோரில் நீங்கள் பெப்பரோமியா ஹேங்கிங்காக வளர்க்கணும் அப்படின்னா இந்த வேரியேஷன் வெரைட்டி நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த க்ரீனிஷ் வெரைட்டியும் ஹேங்கிங் தான் இந்த ரெண்டுமே நீங்கள் ஹேங்கிங்காக வளர்க்குறதுக்கு பெப்பரோமியா வெரைட்டியில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சின்னதாக ஒரு டேபிள் டாப்பில் மேலே வைக்கிறதுக்கு வளர்க்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நார்மல் பெப்பரோமியாவை வந்து எடுத்துக்கலாம் இந்த பெப்பரோமியா பிளான்ஸோட வெரைட்டிஸ் நிறைய வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது அது வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலை செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம ஏழாவதாக பார்க்கக்கூடிய பிளான்ட் என்ன அப்படின்னா ட்ரெஸ்ஸினியா ஸோ நம்ம இண்டோரில் வந்து ஒரு பெரிய பிளான்ட் வைக்கணும் ஒரு கார்னர் ஃபுல்லாக வந்து அடைச்சிக்கிற மாதிரி பெரிய பிளாண்டாக வைக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸீனா வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும் இது வந்து பெரிய பிளான்டாகவும் வரும் இதுலேயும் நிறைய கலர்ஃபுல்லான லீவ்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸினா செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாட்டில் ஒரு கார்னரான ப்ளேஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக எட்டாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்பைடர் ப்ளான்டு ஸோ ஸ்பைடர் ப்ளான்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது இதையும் வந்து நம்ம வாட்டர்லேயும் வளர்க்கலாம் சாயில்லையும் வளர்க்கலாம் இதுக்கு ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து சன்லைட் தேவையில்லை அதே மாதிரி எண்டோரில் ஹேங்கிங்காகவும் வந்து வளர்க்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்னதாக ஒரு பாட்டில் வச்சிங்க அப்படின்னா கூட பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸ்பைடர் பிளான்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல ஒயிட்டிஷ் வந்து வரக்கூடிய ஒரு சில்வர் ஸ்பைடர் இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவதாக பார்க்கக்கூடியது வந்து நம்ம லக்கி பேம்பு ஸோ இந்த லக்கி பேம்பு வந்து நம்ம வெளியே வச்சுருக்கிறதுனால நிறைய லீஃபோடு இந்த மாதிரி அழகாக வந்துருக்குது நீங்கள் இண்டோரில் வச்சிங்க அப்படின்னா லீஃப் வந்து இந்தளவு அழகாக வராது குட்டி குட்டியாக வந்து வரும் பட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பத்தாவதாக பார்க்க போகிறது வந்து கேட்டஸ் ஸோ கேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குட்டி குட்டி வெரைட்டிஸ் வந்து இருக்குது நம்ம இண்டோரில் டேபிளில் செட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூப்பர் வெரைட்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் தண்ணி விடலை அப்படின்னா கூட ரொம்ப அழகாக இது வந்து சர்வேவாகும் அடுத்ததான் பார்க்க போகிறது வந்து சக்குலண்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு கேட்டஸ் மாதிரியே தான் வந்து வந்து வரும் இதுவும் நீங்கள் டேபிள் டாப்பாக செட் பண்ணலாம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பதினோரு பிளான்ண்டு வந்து பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்தும் லிஸ்ட்டு வந்து பெருசாக இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து இந்த பதினோரு பிளான்டோடு நம்ம வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போச்சு அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்